வணக்கம். தர்பையில் இத்தனை மருத்துவ குணங்கள் இருக்கா? மழைக்காலத்தில் தண்ணீரில் மூழ்கி இருந்தாலும் தர்பப்பை அழிகப் போவதில்லை என்பது இதன் சிறப்பு. கடும் கோடையிலும் காய்ந்து போகாது. தர்பை கதிர்வீச்சினை எதிர்க்கும் சக்தி கொண்ட தாவரமாகும். தர்பையில் மருத்துவ குணங்கள் பல உள்ளன. இதன் ஒரு சில துண்டுகளை குடிநீர் பானையில் போட்டு வைத்து அந்த நீரை அருந்தினால் கடும் வெயிலின் தாக்கம் குறையும். சூரிய சந்திர கிரகணத்தின் போது உணவுப் பொருட்களிலும் குடிநீரிலும் சிறிது தர்பை புல்லை போட்டு வைத்தால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். தர்பை புல்களின் காற்றுப்பட இடங்களில் தொற்றுநோய் ஏற்படாமல் இருக்கும் என்பதால் இதை கிராமத்து வீட்டு வாசல்களில் கொத்தாக கட்டி தொங்கவிட்டிருப்பார்கள். இந்த புல் இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவை கொண்டது. குடிநீரில் தர்ப்பப்புல்லை துண்டுகளாக்கி போட்டு குடித்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும். உடல் சூடு காரணமாக அடர் மஞ்சள் நிறத்தோடு எரிச்சலோடும் சிறுநீர் கழிப்பவர்கள் கையளவு தர்பை புல்லை எடுத்து சுடுநீரில் காய்ச்சி ஆற வைத்து வடிகட்டி குடித்தால் அந்த உபாதைகள் நீங்கும். சிறுநீரகம், கல்லீரல், குடல் புண், வாய்ப்புண் போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் தர்பை புல் கொண்டு காய்ச்சிய நீரை குடித்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கும். அதோடு சிறுநீரக கற்களையும் வெளியேற்றும் என்று ஆயுர்வேதம் கூறுகிறது. ஆண்டு முழுவதும் வைத்து பயன்படுத்தும் ஊறுகாய், வற்றல், வடகம் போன்றவற்றில் சில தர்பை பொருட்களை போட்டு வைத்தால் அவை கெட்டுப்போகாமல் இருக்கும். அவற்றின் சுவையையும் மணத்தையும் அதிகரிக்கும். இதில் மனிதன் சுவாசிக்க தேவையான பிராணவாயு அதிகமாக இருக்கிறது. தர்பையில் ஆசனம் அமைத்து அதன் மேல் உட்கார்ந்து தலையில் நீர் ஊற்றினால் என்னென்ன நோய்கள் இருக்கின்றன என்று கண்டுபிடித்து விடலாம். இதனால் போதிய அளவு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். எல்லா விதமான நோய்களும் விலகிச் சென்றுவிடும். இரத்தத்தில் தேங்கியிருக்கும் கழிவுப் பொருட்கள் அகழ்வதுடன் மின்காந்த பாதையில் உள்ள தடைகள் நீங்கும். வாதம், பித்தம், கபம் சுத்திகரிக்கப்படும். தானாக வளரும் தர்பையில் பாய் செய்து அதன் மீது உட்கார்ந்து வருவதால் பல்வேறு நோய்கள் குணமாகும். குறிப்பாக சிறுநீர் கற்கள் கரைவதுடன் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும். சிறுநீரக கோளாறுக்காக டயாலிசிஸ் செய்ய வேண்டிய சூழலில் இருப்பவர்கள் தர்பையில் அமர்வதன் மூலம் டயாலிசிஸ் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்றார். தர்பை சித்த மருத்துவத்தில் மட்டுமல்லாமல் யுனானி ஆயுர்வேத மருத்துவத்திலும் பயன்படுகிறது. தர்பை புல்லால் செய்யப்படும் பாய் விரிப்பில் படுத்து உறங்கினால் உடல் சூடு தணியும், மன உளைச்சல் நீங்கும், நல்ல உறக்கம் கிடைக்கும், ஆரோக்கியம் நீடிக்கும். நன்றி.